Hi students, this is Alex here. Exercise 12.1, question number 7. Consider the binary operation star defined on the set. The set la 4 elements irukku, idu table a kuduthirukanga. Idu commutative a appra associative a appdi ketirukanga. Appo nam inda table la irundhu oru rendu examples eduthukporum. So inda a star b idoda value enna appdi paathina a star b equal to இது வந்து இந்த ரெண்டும் மீட் ஆகுற இந்த பார்ட் இது சி. ஸோ ஏ ஸ்டார் பி அப்படின்றது நமக்கு சி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம பி ஸ்டார் ஏ என்ன அப்படின்னு பார்க்கணும். மறுபடியும் இந்த டேபிளில் பி ஸ்டார் ஏ அப்படின்றது இங்கே இருக்கு. ஸோ பி ஸ்டார் ஏ அப்படின்றது டி வந்துட்டனால இது ரெண்டுமே சேம் இல்லை. ஸோ ஏ ஸ்டார் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ, தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் not commutative. இப்போ அசோசியேட்டிவ்க்கு இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம மூணு எலிமெண்ட் எடுக்கிறதுல பி ஸ்டார் சி ஸ்டார் டி எடுத்துக்கலாம். ஓகே, முதல்ல இது ப்ராக்கெட்டில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிள்லேருந்து பி ஸ்டார் சி அப்படின்றது பி ஸ்டார் சி இங்கே இருக்கு. இதை வந்து நம்ம பி ஸ்டார் சியை பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பி ஸ்டார் டி இருக்கு. பி ஸ்டார் டி அப்படின்றது இந்த டேபிள்ல இருந்து பி ஸ்டார் டின்றது இங்கே இருக்கு சி. அப்போ இதோட ஆன்சர் வந்து டோட்டலாக சி. இப்போ இதுவே நம்ம பி ஸ்டார் சி ஸ்டார் டி, இப்போ பிராக்கெட் வந்து இது ரெண்டுத்துக்கும் போடணும். இப்போ முதல்ல பிராக்கெட்டில் இருக்க சி ஸ்டார் டி கண்டுபிடிக்கணும். சி ஸ்டார் டி அப்படின்னும் போது அது வந்து இந்த இடத்துல இருக்கு. சி ஸ்டார் டி அப்படின்றது ஏ, அப்போ பி ஸ்டார் ஏ அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பி ஸ்டார் ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். பி ஸ்டார் ஏ அப்படின்றது வந்து இங்கே இருக்கு டி. அப்போ இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக வரல. ஸோ பி ஸ டார் சி ஸ்டார் டி மூணு எலிமெண்ட் எடுத்திருக்கோம். இதுவும் பி ஸ்டார் சி ஸ்டார் டி பிராக்கெட்டில் இருக்கு, இதுவும் சேம் இல்லை. அதனால தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் நாட் அசோசியேட்டிவ்.